தமிழ் மூவரும் பரதமும் என்ற தலைப்பில் மிக அழகாக தமிழ் மூவர் என்று சொல்லக்கூடிய இசை மேதைகளை கொண்டு அவர்களுடைய பாடல்களில் பரத நிகழ்வை நமக்கு நிகழ்த்தி காட்ட கோவையை சேர்ந்த உமா கோபாலகிருஷ்ணன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இவர் இயக்குநராக ஸ்ரீ சங்கரா நாட்டியாலயாவின் இயக்குநராக விளங்கி வருகிறார். இவருடைய மகளும் மிக அருமையான ஒரு நடன கலைஞராக விளங்குகின்றார். அவர் பெயர் அகிலா காவேரி. இருவருமாக இணைந்து இந்த நிகழ்வை நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்க தொடங்கிக்கலாமா? அறிமுகத்துக்கு மிக்க நன்றி. ஸ்ரீ குருபியோ நமஹா. இணையம் வழி நடக்கும் இந்த தொடர் 720 மணி நேர தமிழ் கலை இலக்கிய பண்பாட்டு உலக சாதனையின் இன்றைய துவக்க நிகழ்ச்சிகளுக்கு எங்களுடன் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களுக்கும் தமிழ் மக்கள் நல அறக்கட்டளை, டெல்லி கலை இலக்கிய பேரவை, தமிழ் அமெரிக்கா டிவி, முனைவர் லதா சந்துரு அவர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஸ்ரீ சங்கர் நாட்டியாலயாவின் மனமார்ந்த வணக்கத்தினையும் நன்றினையும் தெரிவித்துக் கொண்டு தமிழ் மூவரும் பரதமும் என்ற தலைப்பில் தமிழ் இசை வளர்த்த முத்துத்தாண்டவர் மாரிமுத்தா பிள்ளை அருணாச்சல கவிராயர் பற்றிய விளக்கமும் அவருடைய பாடல்கள் சிலவற்றினை எடுத்துக்கொண்டு அதற்கான விளக்கத்தினையும் அதற்கான நடனத்தையும் உங்கள் முன் நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். தமிழிசை என்று எடுத்துக்கொண்டோமேயானால் அது தொன்மையானது, பழமையானது, இனிமையானது என்று அதனுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். 7ஆம் நூற்றாண்டிலே தமிழ் பாடல்களுக்கு ராகங்களை பண் என்று அழைத்தார்கள். அந்த பண்ணின் அமைப்புடன் நிறைய தமிழ் பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. அதனை நாம் உலகத்திலேயே சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, உலகத்திலேயே இன்று வரை 3 வயதிலேயே திருஞான சம்பந்தர் அவர்கள் அந்த பண்ணின் அமைப்புடன் பாடல்களை ஏற்றி தேவாரமாக நமக்கு அருளி இருக்கின்றார். தமிழ் சைவத்தை பொறுத்தவரையிலே சைவ குரவர்கள் என்று 4 பேரை கூறுகின்றோம் அல்லவா, திருஞான சம்பந்தர், சுந்தரர், அப்பர், மாணிக்கவாசகர், இவர்களும் திருஞான சம்பந்தர் உள்ளிட்டு இருக்கும் பொழுது 3 வயதிலே அவருக்கு சீர்காழியின் கோவில் கோபுரத்திலே அம்மையப்பனாக காட்சி தந்தவுடன் அவரதை கண்ட மாத்திரத்திலேயே அந்த 3 வயதில் முதல் பாடலை அவர் பாடுகின்றார். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதிசூடி, தோடுடைய செவியன் விடையேறிவோ தூவெண் மதிசூடி. பார்த்த மாத்திரத்திலேயே அந்த சிவனின் பேலும் அந்த அம்மையப்பனாக காட்சி தந்த இருவரை கண்டு, அந்த சிவபெருமானை கண்டவுடன் அவரை பற்றிய அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆகாரியங்களை பற்றி பாடி முதல் பாடலாக அந்த குழந்தை பாடியது திருஞான சம்பந்தர் தான். உலக அளவிலே இன்றும் சிறு வயதிலேயே பாடலை இயற்றியவர் என்ற பெருமைக்கு உள்ளாகி இருக்கின்றார். சைவ நெறியில் மட்டுமல்லாமல் வைணவத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானாலும் நம்முடைய 12 ஆழ்வார்களும் 4000 திவ்ய பிரபந்தத்தை வழங்கி தமிழ் இசையினை வளர்த்திருக்கின்றார்கள். அவர்கள் மட்டும் அல்லாது தெய்வாரம், மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம், ஆழ்வார்களினுடைய 4000 திவ்ய பிரபந்தம் மட்டுமல்லாது பல படைப்பாளர்கள் தமிழிலே இசை வகுத்தம் அழுத்தி இருக்கின்றார்கள். அருணகிரிநாதர் திருப்புகழ், திருவகுப்பு, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம் போன்ற பக்தி இலக்கியங்களையும், ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் போன்ற வாக்கேயக்காரர்கள் ஸ்ரீ கிருஷ்ணகானம், ராசகானம் போன்ற பாடல்களுடைய தொகுப்புகளை நமக்கு வழங்கி தமிழ் இசையை நம்மிடையில் பரப்பியிருக்கின்றார்கள். இறைவனிடத்திலே பக்தி செலுத்துவதற்கு முன்னர் இருந்த விருத்தங்களோ ஸ்லோகங்களோ மட்டும் அல்லாது இசையினையும் பயன்படுத்தி இறைவனிடத்திலே பக்தியினை செலுத்த முடியும் என்பதனை இவர்கள் எல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். இவர்களை பின்பற்றி பாபநாச முதலியார், கோபாலகிருஷ்ண பாரதி, பாபநாசம் சிவன், கணம் கிருஷ்ணயர், கவி குஞ்சரபாரதி, வைத்தீஸ்வரன் கோவில் சுப்பிரமணியர், கோட்டீஸ்வர ஐயர், இப்படி
இது மட்டுமல்லாமல் நமக்கு மிகவும் பரிச்சயமாக இருக்கக்கூடிய மகாகவி பாரதியார் இவர்கள் எல்லாருமே தமிழில் எழுதி இறைவனிடத்திலே தமிழின் மூலமாக தமிழ் இசையின் மூலமாக பக்தியினை செலுத்த முடியும் என்பதனை கூறியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட தமிழ் இசையினை நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினருக்கு நாம் எடுத்து செல்வதற்கு இசை மேடைகளிலே தமிழ் பாடல்களையும் நடன மேடைகளிலே தமிழ் இசைக்கான நடனத்தையும் ஆடி நாம் அடுத்த தலைமுறைக்கு இட்டு செல்ல வேண்டும் என்று நாம் நினைவு கொள்ள வேண்டும். இப்பொழுது அடுத்த கட்டமாக நாம் தலைப்பு எடுத்துக்கொண்டிருக்கின்ற வகையிலே தமிழ் மூவரை பற்றி பேசுவதற்கு முன்னால் திருவாரூர் மூவர் என்பதை நாம் எல்லோரும் அறிந்தவரே. சங்கீத மும்மூர்த்திகள் தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர் மற்றும் ஷியாமா சாஸ்திரி இவர்கள் எல்லோரும் திருவாரூரில் ஒரே காலகட்டத்திலே பிறந்து வளர்ந்து இசை தொண்டு புரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பாடல்கள் இன்று இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர்களுக்கும் நன்றாக தெரிந்து பாடி வருகின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் முன்னால் இருந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டிலே சீர்காழியில் பிறந்த, சீர்காழியில் சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களிலே பிறந்த மூவரை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். அவர்கள்தான் முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை மற்றும் அருணாச்சல கவிராயர். இவர்களுடைய காலங்கள், வாழ்ந்த காலங்களை பற்றி பார்த்தோமே ஆனால் முத்துத்தாண்டவர் 1525ஆம் ஆண்டு முதல் 1600ஆம் ஆண்டு வரை வாழ்ந்திருக்கின்றார். ஒரு 100 நூற்றாண்டுகள் கழிந்து, ஒரு நூற்றாண்டுகள் கழிந்த பின்னர் மாரிமுத்தா பிள்ளையும் அருணாச்சல கவிராயரும் அதே சீர்காழியை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களிலே பிறந்து சமகாலத்தவர்களாக இருந்து தமிழ் செய்ப்பாடல்களை பரப்பி வந்திருக்கின்றார்கள். முத்துத்தாண்டவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் முதலில் பார்க்கும் பொழுது இவருக்கு ஆடல் வல்லானிடத்திலே மிகுந்த ஆசை, நடராஜ பெருமானிடத்திலே மிகுந்த ஆசை. அணு என்று நாம் கூறுகின்றோம் அல்லவா, ஆட்டம், அந்த அணுவினுடைய அசைவுகளும் நடராஜ பெருமானுடைய ஆடல் அசைவுகளும் ஒன்றாக இணையாக இருக்கின்றது என்று விஞ்ஞானம் இன்று கண்டுபிடித்து கூறியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அண்டம் முழுதும் ஆடி கழித்த அந்த நடராஜ பெருமானனுடைய நாட்டியத்தை காணும்பொழுது எவ்வளவு ஆனந்தம் கொள்ளுவோம் நாம். அப்படி அவர் ஆடுவதனை பார்ப்பதற்கு 1000 கண் வேண்டும் என்று முத்துத்தாண்டவர் பாடியிருக்கின்றார். அந்த பாடலை நாட்டியத்திலே எல்லோராலும் கையாளப்பட்டு எல்லோரும் அதனை ரசித்து இவருடைய பாடல் வரிகளின் மூலமாக நாம் அந்த காட்சியினை கண்முன்னால் காணும் வகையாக அவர் அமைத்திருக்கின்றார். அந்த பாடல் இதோ. ஆடி கொண்டார் அந்த வேடிப்பை காண கண் 1000 வேண்டா மூ ஆடி கொண்டார் அந்த வேடிப்பை காண கண் 1000 வேண்டா மூ நாடி துதிப்பவர் பங்கில் உரைபவர் நம்பும் அடி செம்பும் அம்பலவாணனார் ஆடி கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் 1000 வேண்டாமோ ஆரணவமணி மாலைகளாட ஆடும் மரவம் படம் விரித்தாட சீரணி கொன்றை மலர் தொடராட சிதம்பரத்தே ஆட பேரணி வேதிய தில்லை 3000 பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட காரணி காளியும் எதிர்த்து நின்றாட கனக சபைதன் நீலே என்று அந்த ஆடவல்லானுடைய பாடலை அவர் ஆடுவதனை காண்பதற்கு 1000 கண் வேண்டும் என்று கூறியவர் யாரெல்லாம் அதனை பார்த்தார்கள் என்பதனையும்
அந்த பாடலினுடைய சரணத்திலே இன்னொரு சரணத்திலே கூறியிருக்கின்றார். பிள்ளையார் எப்படிப்பட்ட பிள்ளையார்? நர்தன பிள்ளையார். அவருடன் இணைந்து ஆடக்கூடிய மயிலையும் வேலையும் வைத்து ஆடக்கூடிய முருகர், பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், நந்தி மத்தளம் அடித்த வண்ணமே ஒரு ஆட்டம். நந்தி முக்கோடி தேவர்கள், 30 முக்கோடி தேவர்கள் எல்லோரும் சூழ்ந்து நிற்க இவர் ஆடும் ஆனந்த தாண்டவத்தை காண்பதற்கு 1000 வேண்டும் என்று கூறியிருக்கிறார் முத்து தாண்டவர். தாண்டவனுடைய குழந்தை பருவத்தை நாம் பார்த்தோமே ஆனால் அவருக்கு முத்து தாண்டவர் என்ற பெயர் முதலில் சூட்டப்படவில்லை, தாண்டவர் என்று மட்டும்தான் சூட்டியிருந்தார்கள். அவர்களுடைய குடும்பத்தார் கோவிலிலே இசை தொண்டு செய்பவர்கள். அதனால் இந்த குழந்தைக்கு கோவிலுக்கு அடிக்கடி சென்று வருவதற்கான வாய்ப்பும் இறைவனை காண்பதற்கான ஒரு குடுப்பிணையும் இருந்தது. அந்த வழியிலே வளர்ந்து வந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளரும் பொழுது திடீர் என்று ஒரு சூளை நோயால் வந்து விடுகின்றது. சூளை நோய் வந்து விடுகின்றது. அவருடைய உடலின் பொலிவுகள் போய்விட்டது. கை கால்கள் சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டது. கைகள் எல்லாம் அழுகி நீர் சத்தத் தொடங்கிவிட்டது. இப்படி இருக்க யாருமே அந்த குழந்தையிடத்தில் வருவதே இல்லை, பேசுவதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை. பெற்றவர்கள் வழி இல்லாமல் அந்த குழந்தையிடத்தில் அப்பொழுது வந்து உணவை ஊட்டிவிட்டு செல்கின்றார்கள். ஏனால் கையினால் எடுத்து உணவை உண்ணக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் தாண்டவன் அந்த குழந்தை இருக்கின்றான். என்ன பாபம் செய்தேனோ என்று அந்த குழந்தை நொந்து கொள்கின்றது தன்னையே. இப்படி இருப்பதனால் பெரும் பகுதி தன்னுடைய நாட்களிலே பெரும் பகுதியினை அந்த சீர்காழியிலே இருக்கக்கூடிய கோவிலிலேயே அந்த குழந்தை செலவழிக்கின்றது. அப்பொழுது சிவபாக்யம் என்ற ஒரு பெண்மணியின் நட்பு தாண்டவருக்கு கிடைக்கின்றது. சிவபாக்யம் தன்னை இறைவனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு கோவிலிலேயே இருந்து இறைவனுக்கு கைங்கரங்கள் செய்தபடி தன்னுடைய பக்தியினை அவளுடைய பாடல் மூலமாகவும் ஆடல் மூலமாகவும் இறைவனுக்கு சமர்ப்பித்துக் கொண்டு இருக்கின்றாள். அந்த பாடலும் இறைவனை பற்றி போற்றி அவள் பாடக்கூடிய பாடலும் அந்த நடனமும் நொந்து போயிருக்கக்கூடிய வியாதியினால் வாட்டி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய உடலுக்கு மனதிற்கும் மிகுந்த மருந்தாக அமைகின்றது. ஆனால் குடும்பத்தார் இந்த பெண்ணுடன் சிவபாக்யத்துடன் இவர் பழகுவதை விருப்பப்படாததால் எச்சரிக்கின்றார்கள். இது தொடர்ந்தால் நீ வீட்டிற்கு வரக்கூடாது என்றும் கண்டிக்கின்றார்கள். இந்த நிலையில் ஒரு நாள் மிகுந்த பசி மட்டும் அதனை போக்கிக் கொள்ள வழி இல்லாமல் செய்வதும் அறியாமல் அந்த குழந்தை பசியின் மயக்கத்தினால் கோவிலின் உள்ளே உறங்கி விடுகின்றது. இப்படி இருக்க அந்த கோவில் கதவுகள் சாத்தப்பட்டு விடுகின்றது. யாருக்கும் தெரியவில்லை இந்த குழந்தை அங்கு மயங்கி கிடக்கின்றான் என்பது. அப்படி நடு நிசியில் எழுந்து இருட்டு சுற்றியும் இருட்டு, என்ன செய்வதென்று தெரியாமல் அழத் துவங்கியது. மனம் பொறுக்காத லோக மாதாவான அம்பிகை தன்னுடைய சன்னதியிலிருந்து அந்த கோவிலில் அர்ச்சனை செய்யக்கூடிய அர்ச்சகருடைய மகளாக உருவம் எடுத்து தாண்டவர் இருக்கும் இடத்துக்கு வருகிறாள். வந்து தான் வெள்ளி கிண்ணத்தில் கொண்டு வந்திருந்த உணவினை அவருக்கு ஊட்டி விடுகிறாள். தன்னுடைய பசி பிணி போனவுடன் தாண்டவர் அந்த பெண்ணிடம் கேட்கின்றார், நீ என்னுடைய பசி பிணியை போக்கிவிட்டாய், ஆனால் என்னுடைய உடல் பிணி எப்பொழுது தீரப்போகிறது என்று எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று கூற அந்த குழந்தை பெண்ணாக வந்தவள் கூறுகிறாள், நீ சீர்காழியிலிருந்து சிதம்பரத்திற்கு செல், அங்கு சென்று நிதமும் நீ சிவனை பற்றி பாடு, அவரை பற்றி போற்றி இசை பாடு, உன்னுடைய வியாதி குணமாகிவிடும் என்று கூறுகிறாள். அதற்கு தாண்டவன் கூறுகிறான், பாடும் வகை அறியேனே, எனக்கு பாடல் எழுதி இறைவனை போற்றி பாடும் வகை அறியேனே என்று கூறியவுடன், கவலைப்படாதே, நீ பிள்ளை செல், அங்கு பக்தர்கள் நிறைய பேர் இருப்பார்கள், அவர்கள் அந்த கூட்டத்திலிருந்து யாரோ ஒருவர் கூறக்கூடிய ஒரு வார்த்தையினை நீ எடுத்து
அந்த வார்த்தை காதில் கேட்டவுடன் அந்த வார்த்தையினை எடுத்து உன்னுடைய பாடலுக்கான முதல் வார்த்தையாக வைத்து பல்லவியை அமைத்து நீ பாடு, உன்னால் முடியும் என்று கூறுகிறாள். கூறி அந்த பெண் உருவில் இருந்த தாயார் மறைந்து விடுகின்றாள். இப்படி இருக்க மறுநாள் காலை எல்லோரும் வந்து அந்த கதவை திறக்கிறார்கள். தாண்டவனை எங்க எல்லோருக்கும் தாண்டவன் பரிச்சயமானவன், ஏனென்றால் அவன் கோவிலிலேயே இருப்பதன் காரணத்தினால் எல்லோருக்கும் தெரியும். ஐயோ, நாங்கள் கவனிக்கவில்லையே, உன்னை விட்டு பூட்டி விட்டு சென்று விட்டோமே என்றெல்லாம் கூறும்பொழுது நேற்று இரவு நடந்த கதைகளை கூறி அங்கு வந்திருந்த அர்ச்சகரிடம் கேட்கின்றார், உன்னுடைய உங்களுடைய பெண்ணிடம் உணவை கொடுத்து அனுப்பினீர்களோ எனக்கு என்று. அப்பொழுது இல்லையே, நான் ஒன்றும் அப்படி செய்யவில்லையே என்றவுடன் புரிந்து கொண்டார், வந்தது அந்த திருஞான சம்பந்தருக்கு அமுதூட்டிய அம்மையே தனக்கும் வந்து அமுதூட்டி இருக்கின்றார், நான் என்னே பாக்கியம் செய்திருப்பேன் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்க அங்கு கூடியிருந்தவர்கள் எல்லோரும் அந்த தாண்டவனை உற்று நோக்குகின்றார்கள். என்ன காரணம் என்றால், இத்தனை நாள் அந்த நோய்வாய்ப்பட்டிருந்ததனால் பொலிவற்று இருந்த பொலிவு அற்று இருந்த அந்த உடம்பானது இப்பொழுது முத்து போல் மிளிரத் தொடங்கி இருக்கின்றது. காரணம், அந்த அம்மை கொடுத்த அமுதத்தின் காரணத்தினால், முத்து போன்ற அமுதத்தின் காரணத்தினால் அவருடைய உடலும் முத்து போல பிரகாசிக்க தொடங்கவே அன்று முதல் அவரை முத்து தாண்டவர் என்று அழைக்க துவங்கினார்கள். இப்படி காலம் போய்கொண்டே இருக்கின்றது. இந்த விஷயம் தெரிந்தவுடன் அம்பாள் கூறிய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு சிதம்பரத்திற்கு மறுநாள் செல்லுகின்றார். அங்கு போய் பக்தர்கள் கூடிய இடத்திலே நின்று கொண்டு யாருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளிப்படும், என்ன வார்த்தை வெளிப்படும், அதை எப்படி நான் பாடலில் வைத்து ஒரு பாடலாக உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தனையோடு ஒவ்வொருவரையும் போகும் வருவதுமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய முகத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். திடீரென்று ஒரு குரல் கேட்கின்றது, பூலோக கைலாசகிரி சிதம்பரம் என்ற வார்த்தை. இந்த வார்த்தை வந்த உடனேயே அந்த வார்த்தையினை பாடலின் முதல் வரியாக அமைத்து பவப்பிரியா ராகத்திலே மிஸ்ரஜம்பை தாளத்திலே பூலோக கைலாசகிரி சிதம்பரம் அல்லால் புவனத்தில் வேறும் உண்டோ என்று தனது முதல் பாடலை பாடுகின்றார். பாடிய இடம் எங்கே? சிதம்பரம் சபாபதியின் முன்னால். சபையிலே தான் அமர்ந்திருக்க தன்னை பற்றி ஒரு கலைஞன் புகழ்ந்து பாடுகின்றான் என்றால் அவனுக்கு சன்மானம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த முறையிலே நடராஜ பெருமான் 5 பொற்காசுகளை அங்கு இருக்கக்கூடிய பஞ்சாட்சர படியிலே வைக்கிறார், அங்கு இருக்க அருளச் செய்கிறார். பஞ்சாட்சர படி சிதம்பரம் சென்றிருப்பவர்களுக்கு அறியும், 5 படிகள் அங்கே இருக்கும் சிவன் சன்னதியின் முன். அந்த இடத்தில் வைக்கிறார், கிடைக்கின்றது. அதனை எடுத்துக்கொண்டு ஆஹா, என்னுடைய பாடலை அங்கீகரித்து விட்டார் என்னுடைய பரமன் என்ற சந்தோஷத்திலே அவர் தன்னுடைய சீர்காழிக்கு திரும்பி வருகின்றார். வந்தவருக்கு மனமெல்லாம் சிதம்பரத்தில், தான் உடல் மட்டும் சீர்காழியில். அங்கு கண்ட காட்சி, கேட்ட வார்த்தைகள், அமைத்த பாடல், இதெல்லாம் அவருக்கு நினைவா கனவா என்று கூட தெரியாத அளவுக்கு இருக்கின்றது. அந்த சந்தோஷத்திலே எப்பொழுது மீண்டும் போய் அவரை காண்போம் சிதம்பரத்தில் என்ற ஆவலுடன் இரவு முழுதும் தூங்காமல் மறுநாள் மீண்டும் சிதம்பரத்துக்கு வருகின்றார். வந்த உடனே அவர் காதுகளில் கேட்ட பாடல் என்னவென்றால், சேவிக்க வேண்டும் ஐயா, சேவிக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தை காதில் கேட்கின்றது. உடனே அவர் அதனை பாட்டாக மாற்றி, சேவிக்க வேண்டும் ஐயா, உன்னை சேவிக்க வேண்டும் ஐயா என்று பாடத் துவங்கி விடுகின்றார். இது நேற்று என்ன அவர் மனதில் தோன்றியதோ அது இங்கு நிகழ்ந்திருக்கின்றது. உன்னை பார்க்க வேண்டும், எப்பொழுது பார்க்கப் போகின்றேன், எப்பொழுது உன்னை காண வரப் போகின்றேன் என்ற எண்ணத்தோடு இருந்தவருக்கு வந்தவுடன் கிடைத்த வார்த்தை சேவிக்க வேண்டும் என்றையா. சோ அனுதீனமும் நான் உன்னை சேவிப்பதற்காக அங்கிருந்து இங்கு நிச்சயம் வருவேன் என்பதனை தன் மனதிலே உறுதியாக ஏற்றிக்கொண்டு பல நாட்கள் இப்படியே இங்கிருந்து அங்கு செல்வதும் அங்கிருந்து இங்கு வருவதும் பாடுவதும் பஞ்சாட்சர படியில் கிடைக்கக்கூடிய அந்த பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு மன நிறைவோடு செல்வதுமாக நாட்கள் கழிகின்றது. ஒரு நாள் அவர் காவிரிக்கரை கொள்ளிடத்திலே வந்து நிற்கும் பொழுது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. எப்படி அந்த கரையை கடக்க முடியும், என்னால் எப்படி போய் அந்த இறைவனை பார்க்க முடியும் என்ற தவிப்பு அவரும். எப்படியெல்லாமும் முயற்சி செய்து பார்க்கின்றால் அந்த வெள்ளத்தின் வேகத்தினால் அவரால் அதை கடந்து செல்ல முடியவில்லை. மனதளவிலே இங்கு நின்று கொண்டு, அங்கு சென்றிருந்தால் நான் அந்த படித்துறையை கண்டிருப்பேனே, அங்கிருந்த
சிவபெருமானுடைய சன்னதியை கண்டிருப்பேனே, அம்மாளுடைய சன்னதியை கண்டிருப்பேனே, அந்த பொன்னால் வேயப்பட்ட கோபுரத்தை கண்டிருப்பேனே, இப்படி அதெல்லாம் பார்க்க முடியாமல் நான் இங்கே வீணேன் என்று காலம் கழிக்கின்றேனே, நான் என்ன செய்ய போகின்றேன் என்று வருத்தம் அடைந்து பாடும் பாடிய உடனே வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்து போவதற்கான முடியும் அளவிற்கு நீர் இருந்ததாம். அதை பார்த்தவுடன் தரிசனம் செய்தேன் என்ற பாடலையும் பாடி மிகுந்த சந்தோஷம் அடைகின்றார். அங்கு போய் இறைவனை பார்க்கின்றார். இந்த நிகழ்வினை இப்பொழுது நீங்கள் நாட்டிய ரூபத்திலே பார்க்க இருக்கின்றீர்கள். விமலனே ஹரியய நீருவரும்
அறியாத விமலனை கரியுறி போர்த்த நல் கருணை கடலை தேடி தரிசனம் செய்வேனே. அரிய நேருவரும் அறியாத விமலனை கரியுறி போர்த்த நல் கருணை கடலை தேடி தரிசனம் செஞ்சடையில் மதி கங்கையும் திருமுகமும் சேர்ந்த பங்கஜ செங்கையும் பஞ்சாட்சர படியும் பாதத்தனிய சிலம்பும் பஞ்சாட்சர படியும் பாதத்தனிய சிலம்பும் துதித்த நின்றது கண்ணார தரிசனம் செய்வேஜாட்சரப்படியும் ஆதத்த நேச்சிலும்போ நெஞ்சாரவே துதித்த நின்றது கண்ணார தரிசனம் செய்வேனே. முக்தி கொடுக்கும் பலவானே தரிசனம் செய்வேனே. இப்படி தரிசனத்தை முத்துத்தாண்டவருக்கு அருளினார் நடராஜ பெருமான். நம் உரையின் தலைப்பிலே அவர்களுடைய பாடல்களும் நடனமும் என்று கூறியிருக்கின்றேன். அதனால் இதில் சிறு விளக்கம் இந்த பாடலை பற்றி கொடுக்க விளைகின்றேன். இந்த இது போன்ற கீர்த்தனைகள் ஆடுபவர்களுக்கு ஒரு நல்ல களத்தினை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. ஒரு கதை புராணத்திலோ அல்லது நம்மளுடைய இதிகாசங்களிலோ நடந்த ஒரு கதையை நாம் எடுத்துக்கொண்டு கையாளும் பொழுது இந்த மாதிரி பாடல்களிலே கவி அவர்கள் இந்த நிகழ்வுகளை வரிகளாக அமைத்திருக்கின்றார். இதனை நாம் செய்யும் பொழுது சஞ்சாரி என்று சொல்லுவோம். நாட்டியத்திலே அது பாடல்களுக்கான பதார்த்த அபிநயம் என்றும் கூறுவோம். வார்த்தை என்ன இருக்கின்றதோ அதற்கான விளக்கத்தை மட்டும் நம்மளுடைய கை அடவுகள் மூலியமாக காட்டுவது. அது அல்லாது அந்த கதையை நாம் கொண்டு வருவதற்காக சஞ்சாரி பாவம் என்று ஒன்றை நாம் அதில் செய்து காட்ட முடியும். பலர் சேர்ந்து செய்தார்களேயானால் இப்பொழுது நாம் காட்டினோம் அல்லவா விஷ்ணுவையும் சிவனையும் பிரம்மாவையும் இது மூன்று குழந்தைகளாக எடுத்து பிரித்து செய்து விடுவார்கள். இங்கு ஒருவர் செய்ததனால் அவரே அந்த அத்தனை கதாபாத்திரங்களையும் எடுத்து செய்திருப்பதை பார்க்க முடிகின்றது அல்லவா. இதை சஞ்சாரி என்று நாம் சொல்லுவோம். இது அபிநயத்தை சார்ந்ததாக இருக்கின்றது. நாட்டியத்திற்கு அபிநயம் மிக மிக முக்கியமான ஒன்று. இப்படி காலம் போகின்றது, நம் கதைக்கு திரும்பி வந்து விடுவோம். இப்பொழுது அம்பாளின் ஆணைப்படி சீர்காழியை விட்டு சிதம்பரத்துக்கே வந்து தங்கி விடுகின்றார். பல பாடல்களை பாடுகின்றார். முத்துத்தாண்டவருடைய ஒரு விசேஷமான திறமை என்னவென்றால் பழைய காலங்களிலே பாடப்பட்டிருந்த தமிழ் பாடல்கள் ஒரு பல்லவி மற்றும் பல சரணங்கள் என்று வந்துள்ளார். ஆனால் இவர் பல்லவி அடுத்து அனுபல்லவி, அது கடுத்த சரணங்கள் என்று ஒரு முறைப்படுத்தினார், வகைப்படுத்தினார். அதனால் இவரை கீர்த்தனை மரபின் பிதாமகர் என்று அழைக்கின்றார்கள். இப்படி பல கீர்த்தனைகளை தன் இஷ்ட தெய்வமான நடராஜ பெருமானின் மேல் பாடி இருக்கும் வேளையில் அவர் மனதின் உள்ளே ஒரு மிகுந்த ஆசை ஒன்று இருக்கின்றது. மாணிக்க வாசகர் இடத்தில் அவருக்கு மிகுந்த ஈடுபாடும் மதிப்பும் மரியாதையும் உண்டு. அதனால் மாணிக்கவாசகரை எப்படி சிவபெருமான் ஆட்கொண்டாரோ அதை போன்ற ஒரு சரணாகதி தனக்கும் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணம் ஆசை அவர் மனதில் இருக்கின்றது. அதனை மாணிக்கவாசகர் பேரனுக்கு தரவல்லாயோ அறியேன் என்று ஒரு பாடலை அவர் பாடுகின்றார். இதை கேட்டவுடன்
நடராஜ பெருமான் பெரும் ஜோதியாக உருவெடுத்து வந்து அந்த ஜோதியின் உள்ளே தான் நின்று மாணிக்க வாசகரை வரச் சொல்லி தன்னுடன் ஐக்கியமாக்கிக் கொண்டார். இந்த நிகழ்வு நடந்த நாள் ஆவணி திங்கள் பூச நடந்தது. இது அவருடைய பக்தியின் மகிமையை எடுத்து கூறும் வரலாறாக அமைந்திருக்கின்றது. முத்துத்தாண்டவருடைய பாடல்களை நாதஸ்வர வித்வான்கள் அவருடைய காலத்திற்கு பின்னால் நிறைய மேடைகளிலே பாடி வாசித்து அதனை பாதுகாத்து வந்திருந்தார்கள். அதனால் நமக்கு இன்று வந்து சேர்ந்திருக்கின்றது. எத்தனையோ பாடல்கள் எழுதியதிலே 60 கீர்த்தனைகளும் 20 பதங்களும் மட்டும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. கீர்த்தனைகளுக்கு அவர் எழுதி வகுத்திருந்த ஸ்வரங்கள் என்ன என்று நமக்கு தெரியவில்லை. பலர் பின்னாட்களிலே அதனை தங்கள் உடைய அமைப்பாக அந்த ராகத்தினை வைத்துக் கொண்டு ஸ்வரங்களை அமைத்து பாடல்களை அமைத்து பாடியிருக்கின்றார்கள். பதத்திற்கு அந்த மாதிரியான மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை. பதம் என்பது நாட்டியத்திலே நாம் எடுத்து கையாளக்கூடிய ஒரு உருப்படி. இறைவனை போற்றி பாடுவது, அது எப்படி அவரை போற்றி பாடுவது, அவரிடத்தில் ஊடல் கொள்வது, இது எல்லாமே அதில் சேர்ந்து வரும். அப்படி இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு பதம் என்னவென்றால் இவருடையது, தெருவில் வாரானோ என்னை சற்றே திரும்பி பாரானோ என்று நடராஜ பெருமான் ஊர்வலமாக செல்லும் பொழுது தன்னை சற்று திரும்பி பார்த்து விட மாட்டானா, நான் எப்படி இருக்கின்றேன் என்று பார்த்து விட மாட்டானா, என்னை நலம் விசாரித்து விட மாட்டானா என்ற எண்ணத்தோடு அந்த நாட்டிய பெண்மணி ஆடுவதாக இந்த பதம் அமைக்க பெற்றிருக்கிறது. இது எல்லோராலும் நிறைய நாட்டியமணிகள் இதனை கையாண்டிருக்கின்றார்கள். இப்படியாக முத்துத்தாண்டவருடைய வரலாற்றினை நாம் கண்டோம். அடுத்து நாம் காண இருப்பது மாரிமுத்தா பிள்ளையினுடைய வரலாறு. இவரும் சீர்காழியை சுற்றி இருந்த தில்லைவிடங்கன் என்ற இடத்திலே என்ற ஊரிலே பிறந்தார். பெருமாள் பிள்ளை என்பது அவருடைய தந்தையின் பெயர். பல கீர்த்தனங்களை பாடியிருக்கக்கூடிய இவர். ஆனால் முத்துத்தாண்டவரையும் அருணாச்சல கவிராயருடைய பாடல்கள் நமக்கு மீட்டு கிடைத்தது போல இவருடைய பாடல்கள் நிறைய கிடைக்கப்பெறவில்லை. நல்ல கிருதிகளை இயற்றியிருக்கின்றார். ஒரு சமயம் தன்னுடைய மகன் மாரிமுத்தா பிள்ளையினுடைய மகன் ஏதோ ஒரு மனக்கசப்பினால் வீட்டை விட்டு சென்று விடுகின்றார். அப்படி இருக்க இறைவனிடத்திலே அவர் போய், என்னுடைய மகனை வீட்டிற்கு திருப்பி வர வைக்க செய்ய முடியாதோ, ஏன் அதை செய்து கொடுக்க மாட்டீர்கள் என்று மனமுருகி வேண்டும் பொழுது ஒரு அசரீரியின் மூலியமாக தன்னுடைய விருப்பத்தினை சிவபெருமான் கூறுகின்றார். சிதம்பரத்தை பற்றின பெருமைகள் கொண்ட பாடலை நீ படைத்தாயே, ஆனால் உன்னுடைய மகனை நான் உன் வீட்டிற்கு வந்து சேர்க்கின்றேன் என்று கூறுகின்றார். மறு தினமே அவர் சிதம்பரத்திற்கு சென்று புலியூர் வெண்பா வினை இயற்றி இறைவனுக்கு சமர்ப்பித்தார். இறைவனும் அவர் கூறியதைப் போல அவருடைய பிள்ளையை சில நாட்களுக்கு பின் வீடு வந்து சேரச் செய்தார். இப்படி அவர் பல கீர்த்தனைகள் பாடியதிலே 25 கீர்த்தனைகள் மட்டும் நம் கையில் கிடைத்திருக்கின்றது. ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான அம்சம் அவருடைய பாடலில் என்னவென்றால் அவருடைய கீர்த்தனை நிந்தாஸ்துதியாக அவர் படைத்திருக்கின்றார். நிந்தாஸ்துதி என்றால் என்ன? இறைவனை, இறைவனுடைய பெருமையை புகழ்ந்து பாடாமல் அதை கொஞ்சம் பெருமையை குறைத்து நிந்தித்து பாடுவது போல அமைப்பது. அது முழுமையாக நிந்தனை செய்வது என்ற அர்த்தமல்ல. நமக்கு பிடித்த ஒரு மனிதரிடத்திலே நாம் சில சமயங்களிலே விளையாடுவோம் அல்லவா, சீண்டி பார்ப்போம் அல்லவா, அது போலவான ஒரு நிகழ்வுதான் அது. அப்போ இவர் இப்படி நிந்தாஸ்துதிகள் பாடியிருக்கின்றார். அதில் மிக அருமையான ஒரு நிந்தாஸ்துதியினை நாம் இப்பொழுது நாட்டியமாக காணப்போகின்றோம். இங்கு ஒரு விஷயத்தினை பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். கலைஞர்களுக்கு கற்பனை என்பது அவர்களுடைய மூச்சு போன்றது. கற்பனை இல்லை என்றால் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, ருச்சி இருக்காது. அதனால் இந்த பாடலை எனக்கு என்ன தோன்றியது என்றால், பக்தன் இறைவனை பார்த்து நிந்தாஸ்துதி பண்ணுவது ஒரு வகை. ஏன் பார்வதியே தன்னை எப்பொழுதும் சிவனை பற்றி நமக்கு தெரியும் அல்லவா, எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டு அதிகமாக யாரிடத்திலும் மற்ற தெய்வங்களை போல கலகலப்பாக இல்லாமல் அமைதியாக அவர் ஒரு இடத்தில் இருப்பார் அல்லவா, அதனை பார்வதி கண்டு ஏன் இவர் இப்படி இருக்கின்றார் என்று அவரிடத்திலே சற்று ஒரு லேசான ஒரு கோபம் கொண்டு அவரை அவருடைய பெருமைகளை எல்லாம் நிந்தனைகளாக பாடுவது போல நாட்டியம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அதை நீங்கள் காண்பீர். தத
பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும், அழகான முழு நிலவு இருக்கும் பொழுது எதற்காக அந்த பிறை நிலவை தன் தலையின் மேல் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்? இந்த விஷயத்தை போய் நான் மற்றவர்களிடம் சொன்னேனா? சொல்லவில்லையே. இது போன்று ஒவ்வொரு நிகழ்வினையும் எருதின் மேல் ஏறி வருகின்றீர், அதை பற்றி நான் மற்றவர்கள் யாரிடத்திலுமாவது சொல்லி சிரித்தேனா? இல்லையே என்றெல்லாம் கூறி அவருடைய பெருமைகளை எல்லாம் கொஞ்சம்
குறைத்து பேசினாலும் கூட அவருடைய பெருமை பெருமையே என்பது பார்வதிக்கும் தெரியும், பக்தர்களுக்கும் தெரியும். இது அவர்களுக்கு இடையே அன்பின் பால் நடக்கக்கூடிய ஒரு சிறு ஊடல், அவ்வளவுதான். இப்படியாக மாரிமுத்தாப்பிள்ளை நிந்தாஸ்துதிகளை இயற்றி தன்னுடைய திறமையினையும் அந்த கீர்த்தனைகளிலே காட்டி நிலையாக இன்றும் நம்முடைய மனதிலே நின்றிருக்கின்றார். அடுத்தது நாம் பார்க்க இருப்பது மாரிமுத்தாப்பிள்ளை, மன்னிக்கவும், அருணாச்சல கவிராயர். அருணாச்சல கவிராயர் சீர்காழி மூவர்களில் கடைசியாக நாம் பார்க்கக்கூடியவர். இவருடைய ஊர் தில்லை அடியில் பிறந்தார். சீர்காழியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே தில்லை அடி என்ற இடத்திலே பிறந்தார். நல்ல தம்பி பிள்ளை மற்றும் வள்ளியம்மாள் அவர்களுடைய தாய் தந்தையர். அவர்களுடைய குல வழக்கப்படி ஐந்தாம் வருடம் ஐந்தாம் மாதம் ஐந்தாம் நாளிலே அவர்களுடைய குல வழக்கப்படி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியை துவக்கி வைப்பார்கள், வித்யாபியாசம் செய்வார்கள். அப்படியாக அவருடைய குடும்பத்திலே அவருக்கு அதே போல ஐந்தாம் வருடம் ஐந்தாம் மாதம் ஐந்தாம் நாள் அன்று கல்வியை துவக்கி வைத்தார்கள். மிகுந்த கெட்டிக்காரராக இருந்தார் அருணாச்சலம். அருணாச்சலம் என்பதுதான் பெயர், பின்னர் தான் கவி என்பது சேர்க்கப்பட்டது. அருணாச்சலம் மிகுந்த கெட்டிக்காரர். 8 வயதிற்குள்ளாக தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் மிகுந்த பாண்டியத்தமும் புலமையும் பெற்றவராக விளங்கினார். 12 வயதில் அவருடைய தாய் தந்தையரை இழந்தார். இருந்தாலும் எந்த மனோதைரியத்தினும் விட்டுக் கொடுக்காமல் தான் படிப்பிலே நன்கு புலமை பெற வேண்டும் என்பதனால் தர்மபுர ஆதீனத்திலே போய் சேர்கின்றார். அங்கு தமிழில் மேலும் மேலும் நிறைய ஆராய்ச்சிகள் செய்து நிறைய படித்து தன்னுடைய புலமையை வளர்த்து கொள்கின்றார். இதனை அறிந்த அப்பொழுது தலைமையில் இருந்த திரு அம்பலவாண கவிராயர் என்பவர் அந்த மடத்திற்கு இவரை தலைவராக ஆக்குவதற்கு நினைத்தார். அதற்கான அழைப்பினையும் அருணாச்சலத்திற்கு விடுக்கின்றார். ஆனால் அவர் அதனை ஏற்கவில்லை. என்ன கூறினார் தெரியுமா? 18 வயது வரை நான் தமிழில் உள்ள அனைத்து நூல்களையும் படித்து ஆராய்ந்து நான் தெரிந்து கொள்வதற்கான அனுபவத்தினையும் வாய்ப்பினையும் இறைவன் நல்கியிருக்கின்றார். அப்படி இருக்க எனக்கு பிடித்த 2 நூல்கள் உள்ளது. ஒன்று திருக்குறள், திருவள்ளுவரால் இயற்றப்பெற்ற திருக்குறள். மற்றும் ஒன்று கம்பராமாயணம். திருக்குறளிலே திருவள்ளுவர் இல்லறத்தின் சிறப்பினை கூறுகின்றார். அந்த சிறப்பினை மெய்ப்படுத்துவதற் போல தன்னுடைய மனைவி வாசுகி அம்மையாருடன் இல்லறம் நல்லறம் என்பது நிரூபிப்பதற்காக வாழ்ந்திருக்கின்றார் அவர். ராமாயணத்திலே எனக்கு பிடித்த இஷ்ட தெய்வமான ராமர். இதற்கு முன்னால் நாம் பார்த்த 2 பேரும் நடராஜ பெருமானுடைய பக்தர்கள். இவர் ராமருடைய பக்தர். ராமரும் அவர் குலத்திலே வந்தவர்களும் அவருடைய தந்தை தசரதரும் எல்லோருமே இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள். அதனால் நானும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடப் போகின்றேன், துறவரம் கொள்ளப் போவதில்லை என்று தீர்மானமாக அந்த 18 வயதிலே கூறிவிட்டார். கம்பராமாயணத்திற்கும் அருணாச்சலத்திற்கும் உள்ள பந்தத்தினை நாம் இப்பொழுது காணலாம். கம்பராமாயணம் என்பது ஒரு கடல். அந்த இந்த அருணாச்சலன் ஒரு மேகம். அந்த கம்பராமாயணம் என்ற கடலிலே மூழ்கி அந்த சாரத்தினை பருகி ராமநாடகம் என்கின்ற மழையாக பொழிந்து உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்கள் என்ற பயிர்களை தழைக்க செய்ய போகின்றேன். அப்படி செய்யும் வேளையிலே சம்சாரம் என்ற களையினை பறித்து எரிந்து விட்டு மேகமாக அவர்களுக்கு நின்று அவர்களை காக்கப் போகின்றேன் என்று தன்னுடைய ராமநாடக பாடலிலே அவர் பாடியிருக்கின்றார் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்படி ராமருடன் பந்தம் கொண்டிருக்கக்கூடியவர், ராமரை வேண்டி வணங்குபவர் ராமநாடகம் மட்டும் அல்லாது சீர்காழி தல புராணம், சீர்காழி கோவை, சீர்காழி கலம்பகம், சீர்காழி அந்தாதி, அனுமார் பிள்ளைத்தமிழ் போன்ற வைர வைடூரியங்கள் ரத்தனங்களாக தமிழுக்கு அள்ளி கொடுத்திருக்கின்றார்.
இப்படி முத்துத்தாண்டவரின் கீர்த்தனையின் அமைப்பு கீர்த்தனையாக வகுத்து கொடுத்தாரோ முத்துத்தாண்டவர், எப்படி நிந்தாஸ்துதியினை வந்து ஒரு சிறந்த அமைப்பாக ஆக்கி மாரிமுத்தா பிள்ளை அவருடைய பாடல்களை இயற்றினாரோ, அது போல இவரும் ஒரு புதுமையை செய்தார். ராமநாடக காவியத்தை எழுதும் பொழுது அதில் பாடல்கள் பலவும் பல ராகங்களே இருந்தாலும் ஒரு கதையினை தொடர்ந்து சொல்லக்கூடியதாக அமைந்திருப்பதனால் ஓரிசை நாடகங்கள் அமைத்து புதுமை படைத்தார். இப்படி இந்த மூன்று பேரும் அவரவர்களுடைய காலகட்டத்திலே அவரவர்களுடைய திறமைக்கும் புலமைக்கும் ஏற்றாற் போல் சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் தமிழ் பாடல்களுக்கு. இவருடைய கீர்த்தனைகள் யாரோ இவர் யாரோ, ராமனுக்கு மன்னன்முடி, ஸ்ரீராமச்சந்திரனுக்கு தில்லைத்தலம், இப்படி பல பாடல்கள் பிரபலமாக இருக்கின்றது. இதையும் எல்லோருக்கும் தெரிந்த இன்னும் மற்றொரு பாடல் ஒன்று இருக்கிறது, அதுதான் ஏன் பள்ளி கொண்டீரையா. ராவணனை வதம் செய்துவிட்டு ராமர் அயோத்தி திரும்பும் பொழுது விபீஷணரும் நட்பு நிமித்தமாக இங்கு வருகின்றார். ராமருடைய பட்டாபிஷேகத்தை கண்டு மகிழ்கின்றார். மன நிறைவுடன் லங்காபுரிக்கு திரும்ப போகும் சமயத்திலே ராமர் அவரை அழைத்து தன்னுடைய குலம் இக்ஷ்வாகுலம் மூதாதியர்கள் பூஜித்து வந்திருக்கக்கூடிய விஷ்ணு சாலிகிராமத்தை கொடுத்து அன்று வரை அவரும் பூஜித்துக் கொண்டிருந்தார், அதனை எடுத்து அந்த பேழையுடன் அவர் கையிலே கொடுத்து இதனை நீ லங்காபுரியில் கொண்டு வைத்து பூஜிப்பாயாக, வழியில் எதையும் கீழே வைத்து விடாதே என்று கூறுகின்றார். இடையில் வந்த குழந்தையின் விளையாட்டுத்தனத்தினால் அந்த விஷ்ணு சாலிகிராமம் சயனப் பெருமாளாக மாறியது. இதுதான் ஸ்ரீரங்கத்தின் தலபுராணம். இவருக்கு அருணாச்சல கவிராயருக்கு ஒரு யோசனை, நான் சொன்னேன் அல்லவா அந்த கற்பனை, ஏன் இவர் இப்படி நெடுஞ்சான் கடையாக இப்படி இங்கு இழைப்பாருகின்றார். ராமாயணத்திலே நடந்த பல நிகழ்வுகளின் காரணத்தினால் இவர் ஓய்ந்து விட்டாரோ, அல்லது கிருஷ்ணாவதாரத்திலே பல அசுரர்களை கொன்று தர்மத்தினை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்டு இப்படி ஓய்ந்து போய் சைனப்பெருமாளாக மாறிவிட்டாரோ என்றெல்லாம் யோசித்த பொழுது தோன்றின பாடல்தான் இது. இந்த சரணங்களிலே ஒரு சரணத்திலே ராமாயணத்தின் சாராம்சத்தையும் அடுத்த சரணத்திலே ஸ்ரீமத் பாகவதத்தின் நிகழ்வுகளையும் அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார். அதனை நாட்டிய வடிவமாக பார்ப்போம். இதற்கு வாய்ப்பாட்டு பெங்களூரை சார்ந்த அருண் அவர்கள் பாடியிருக்கின்றார். இதற்கான நடனத்தை என்னுடைய மகளும் மாணவியுமான அகிலா காவேரி நிகழ்த்தியிருக்கின்றார். இதோ ஏன் பள்ளி கொண்டிருக்கையா. Amal putashe parubadamalu vile avanarita iranda பருவத மடுவிலே அவரித்த இரண்டாற்று நடுவிலே பள்ளி சில குவனோடத்திலே கங்கை துறை கடந்த இழைப்போ
மீசுரமாம் சித்திரக்கூட்ட சிகர கல்மிசை கடர்ந்த இழை போ காசினி மேல் மாரியேச்சல் நோடி கதி தொடர்ந்த இழை போடி கள்ளைத்தோ தேவியை தேடி இழைத்தோ மரங்கள் ஏழும் துளைத்தோ கடலை கட்டி வளைத்தோ இலங்கை என்றும் காவல் மாநகரை இடித்தவர் தமோ ராவணாதிகளை முடித்தவர் தமோ பள்ளி கொண்டிருய ஸ்ரீரங்கநாதய பள்ளி கொண்டிருய மதுரையிலே கலையோ கலையோ மதுரையிலே வரும் கலையோ முதலைவாய் மகனை தரும் பெரும் கலையோ எதிர் எருதையை பெரும் கலையோ கன்றை எட்டு தெரிந்த பெரும் புதுமையான முலை உண்டு பேயின் உயிர் போக்கி அழுத்தீரோ அதிர ஓடி வரும் குருவி வாயை ஏண்டாக்கி அழுத்தீரோ துதிசையாயர்களை காக்க வேண்டி மலை தூக்கி அழுத்தீரோ ஜதிசை காலினால் காலிங்கை மணியுடி தாக்கி அழுத்தீரோ பருதம் சாய்ந்தோ ஆடு மாடுகள் மேத்தோ செகடருளை தேத்தோ கம்சனுயிரை மாய்த்தோ அர்ஜுனனுக்கு சாரதியாய்த்தே பிடித்த வருத்தமோ போரிலை சக்கரம் எடுத்த வருத்தமோ பள்ளி குண்டிலையா ஸ்ரீரங்கநாதையே பள்ளி அவர்களுடைய பாடல்களில் சிலவற்றின் விளக்கங்களையும் அதற்கான நடன வடிவத்தையும் நீங்கள் கண்டீர்கள். இந்த மூன்று பாடலையும் நாங்கள் இங்கு கொடுத்த மூன்று பாடல்களையும் எமக்கு பாடி அளித்தவர் பெங்களூர் அருண் அவர்கள். மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலகட்டம் எங்கெங்கோ இருந்தாலும் நம்மை எல்லாம் இந்த இணைப்பிலே சேர்த்து விடுகின்றது. அப்படியாக அங்கிருக்கக்கூடியவர் எங்களுக்கு பாடி நாங்கள் இங்கே ஆடி உலகம் முழுதும் பார்ப்பதற்கான வாய்ப்பினை எங்களுக்கு நல்கிய இந்த அமைப்பிற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தமிழ் இசையை கொடுத்த அத்துணை கவிஞர்கள், அத்துணை பாடல் இயற்றியவர்களுடைய பாதங்களை வணங்கி இந்த நிகழ்வினை நிறைவு செய்கின்றேன். ஒருங்கிணைப்பாளராக இருந்த விஜயலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும், முனைவர் லதா சந்துரு அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை அளித்துக் கொள்கின்றோம். நன்றிகள் அம்மா, நன்றி. மிக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுகளை அளித்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேர் தொடர்ந்து ரொம்ப எல்லாரும் லயிச்சிட்டோம்னே சொல்லலாம். கோவை மாவட்டத்தின் சார்பாக மிக்க நன்றிகள் அம்மா. நன்றி நன்றி அம்மா.